குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 26ஆம் தேதி கோயம்புத்தூரில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பும், டிசம்பர் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரைக்கும் காசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த முக்தியை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு அற்புதமான யாத்திரை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடன் இணைந்து பயணம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க, என்னுடன் க்ளோஸாக அந்த ஒரு 6 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்யும்போது இந்த முக்திக்கு உண்டான பாதைக்கு நாம் எப்படி அடுத்தடுத்த கட்டம் செல்வது, நமக்குள் எப்படி நாம் ஆழமாக பயணித்து செல்வது என்பதற்குண்டான அனைத்து ரகசியங்களையும் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலாம் என்று வந்து இருக்கிறேன். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். தீபாவளி திருநாள் உங்கள் அனைவருக்கும் முதலில் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலியமாக தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தீபாவளி அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நரகாசூரனை அழித்து அந்த அழிப்பின் பின்னால் அதை ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு கொண்டாட்டமாக, ஒரு ஆனந்தமாக செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை தான் தீபாவளி திருநாள். இதில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தீபாவளிக்கு எந்திரிச்சோடனே எண்ணெய் வச்சு குளிக்கணும். அப்போ தீபாவளிக்கு மட்டும்தான் எண்ணெய் வச்சு குளிக்கணுமான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ எண்ணெய் வச்சு குளிக்கலனாலும் பரவாயில்லப்பா, இன்னைக்கு ஒரு நல்ல பண்டிகை, உனக்குள் இருக்கக்கூடிய அந்த தீப ஒளி, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளியானது தீப ஒளியாக வெளியே வர வேண்டும் என்பதற்காக சுத்த உஷ்ணம் மட்டும் உள்ளுக்குள்ள கிளம்பணுன்றதுக்காக அசுத்த உஷ்ணத்தை நீக்குவதற்காக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது தான் அந்த ஒரு எண்ணெய் குளியல். நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தாலோ இல்லை உங்களுக்கு எந்த எண்ணெய் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, மண்ணெண்ணெயை தவிர எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, உங்கள் உடம்புக்கு எது நல்ல எண்ணெயோ அந்த எண்ணெயை தேய்த்து குளிக்கும் போது அது உங்கள் உடம்பில் உள்ள சூட்டை நீக்கி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம ஜோதியை பிரகாசிக்க செய்கின்றது. இதனால தான் வாரம் இருமுறை என்று கூறினார்கள். வாரம் இருமுறைனா தீபாவளிக்கு மட்டும் இல்லை, வாரத்தில் 2 நாள், ஆண்கள் என்றால் புதன் மற்றும் சனி, பெண்கள் என்றால் வெள்ளி மற்றும் செவ்வாய். ஸோ இந்த 2 நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எண்ணெய் தேய்த்து கொண்டே வரும்போது உங்கள் உடம்பில் உள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், 1200 வகையான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய வலிமை இந்த எண்ணெய் குளியலுக்கு உண்டு. தீபாவளின்றது நமக்கு வந்து நினைவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் புது சட்டை போடுறது, நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு உறைமுறை வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறது, அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட், இது எல்லாமே பண்ணுறது எதற்காக அப்படின்னா அது தீபாவளிக்கு மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லலை. தீபாவளிக்கு ஆரம்பித்த அந்த ஒரு நல்ல எண்ணமானது, அந்த ஒரு நல்ல விஷயமானது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்டே வர வேண்டும் என்பதற்காக நினைவுபடுத்தக்கூடிய அளவில் அந்த தீபாவளி என்பது அமைகின்றது. ஸோ நல்ல நாள், நல்ல பொழுது, நல்ல கிழமை அன்றைக்கு தான் ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நகை வாங்கி போடணும், இல்லை வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணுன்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தீபாவளியாக அமைய வேண்டும் என்றால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தீபாவளின்ற ஃபீல் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, லீவு கிடைக்கிறதுனால கிடைக்குது. லீவு கிடைச்சாலுமே சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது ட்ரெஸ் எடுக்கிறது, நகை வாங்கி போடுறது, நல்ல ஃபுட்டு சாப்பிட்றது, ட்ராவல் பண்ணுறது, பிடிச்ச இடங்களுக்கு போகிறது, மன நிம்மதியான விஷயங்களில் நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம வந்து செயல்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அது தீபாவளி என்ற ஃபீலை அந்த மனம் என்பது கொடுக்கின்றது. ஸோ தீபாவளி என்று மட்டும் தீபாவளியை கொண்டாடாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தீபாவளியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை பிறருக்கு உபயோகப்படும் வகையில் ஷேர் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது எல்லா நாட்களும் பண்ணலாம். எல்லா நாட்களும் முடியலனாலும் முடிந்த அளவிற்கு இந்த தான தர்மத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வரலாம். அது மட்டும் இல்லாமல் வீடு வாசலை கூட்டி சுத்தம் பண்ணுறது, க்ளீனாக வச்சுக்கிறது, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது, சப்போர்ட்டிவான சில விஷயங்களை கண்டினியூவாக பண்ணுறது, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது, இதுவும் எதற்காக அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாயை சூழ்ந்து இருக்கும்போது நீங்கள் வந்து இறை வழிபாட்டை மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பிறருக்கு உதவுறதை மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் என்ற நோக்கில் இந்த பண்டிகை என்ற ஒன்றை கண்டுபிடித்து அந்த பண்டிகையிலிருந்தாவது நமக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு தீபாவளி திருநாள், நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணுறோம், சப்போர்ட்டிவாக இருக்கும், முறுக்கு சுட்டு கொடுக்குறோம், பலகாரங்கள் செய்கிறோம், ஸ்வீட்டு கொடுக்குறோம், இதெல்லாம் எதுக்காகனா அந்த மாதிரி அன்பை பரிமாறும்போது, விருந்தோம்பலுடன் நாம் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உள் மனம் என்பது, ஆழ் மனம் என்பது
ஆனந்தம் அடைகிறது. அந்த ஆனந்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோபமைனை சுரக்க வைக்குது. அந்த ஒரு சந்தோஷமான நிலையில நம்மளை வச்சிருக்குது. சோ இந்த ஆனந்த நிலைக்கு ஒருவன் அடிமையாகி விட்டான் என்றால் தொடர்ந்து அந்த நற்காரியங்களை நாம் செய்து கொண்டே வரும்போது ஒவ்வொரு நாளும் தீபாவளியாக நம்மால் உணர முடியும், இறைவனின் அருளையும் நம்மால் பெற முடியும், புண்ணியத்தையும் நம்மால் ஏன் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் தீபாவளியாக நினைக்கணும். எல்லாம் கரெக்ட் தான்ப்பா, தீபாவளி கொடுக்குற மாதிரி போனஸ் எங்களுக்கு டெய்லியும் கொடுக்கறது இல்லையேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. பிறர் கொடுத்துதான் நான் இன்னொருவருக்கு உதவி செய்வேன் என்று இருப்பதற்கு பேர் உதவி கிடையாது. நம்மால் முடிந்த அளவுக்கு, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு, நம்மளால என்ன முடியுமோ அதை பிறருக்கு கொடுத்து உதவுவதும் மாபெரும் உதவிதான். தீபாவளியில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா லைட், அதாவது ஒளி. இந்த ஒளியை நினைவுபடுத்தக்கூடியதாகவே இந்த தீபாவளி வரும். நோட் பண்ணீங்கன்னா தெரியும், பட்டாசு வெடிக்கும் போது நெருப்பை பத்த வச்சு பட்டாசு வெடிக்கிறோம், வெடிக்குது. கீழே இருந்து மேலே போய் புஷ்பானை வந்து வெடிக்குது, ராக்கெட் மேலே போய் வெடிக்குது, இன்னும் வந்து 1000 வாலா 100 வாலா நிறைய வந்து வெடிக்கிறாங்க. இது எல்லாமே எதை நினைவுபடுத்துகிறது என்றால் நெருப்பை நினைவுபடுத்துகிறது. பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு சக்தி என்பது உங்களுக்குள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதி. ஸோ எப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை இறைவனாக நினைத்து வழிபட ஆரம்பிக்கின்றீர்களோ சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டிற்கு கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வீட்டுக்கு நானும் தினமும் விளக்கேத்துறேங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேன். விளக்கை விளக்காக பார்க்காமல் விளக்கில் உள்ள தீபத்தை, அந்த ஜோதியை இறைவனாகவே பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். எப்போது விளக்கை ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியை நீங்கள் பார்க்கும் போது அது இறைவன்தான், இறைவன்தான் ஜோதி ரூபமாக இருக்கின்றார் என்று உங்களுக்கு எப்போது புரிகின்றதோ அப்போது உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இதைத்தான் வள்ளல் பெருமான் என்னன்னு சொன்னார்னா, அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறார். ஜோதி என்று தான் கூறுகின்றார். சிவவாக்கியரும் ஜோதி என்று தான் கூறுகிறார். திருமூலரும் ஜோதி என்று தான் கூறுகிறார். குதம்பை சித்தரும் ஜோதி என்று தான் கூறுகிறார்கள். அனைவருமே ஜோதியைத்தான் கும்பிடுகின்றார்கள். ஜோதிதான் இறைவன். அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய ஒளியானது எப்படி வெளியே இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு, அவுட்சைட் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒளியை தருகின்றதோ, அதுபோல உள்ளே இருக்கும் இந்த ஜோதியானது அறியாமை எனும் இருளினால் சூழப்பட்டுள்ளது. நீங்கள் எப்போது அன்பு கருணையின் ரூபமாக இருக்கின்றதோ ஆன்மாவை சுற்றியுள்ள இருள் விலகி உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஞானம் என்பது பிரகாசிக்கும். நரகாசூரன் இருந்தாரா உயிரோடு இருந்தாரா அழிச்சாங்களான்றது ரெண்டாவது. உண்மையான நரகாசூரன் யார் என்று கேட்டீர்கள் என்றால் உங்களுக்குள் எழக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள், தீமை விளைவிக்கக்கூடிய அந்த புத்தி, நெகட்டிவ் தாட்ஸ், இதுதான் உண்மையான அரக்கன். இவர்கள் தான் உண்மையான அசுரர்கள். எப்போது இப்பேற்பட்ட கெட்ட எண்ணங்களை ஞானத்தின் வாயிலாக, ஒளியின் வாயிலாக, ஒளினா என்ன, கருணை, விட்டு கொடுத்து போகும் தன்மை, பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகப்படும் போது இந்த கெட்ட எண்ணங்கள் எனும் அரக்கன் ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிருவான், அன்பு என்பது அதிகமாயிரும். ஸோ இந்த தீப ஒளி திருநாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய அரக்கனை அழித்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை வெளியே கொண்டு வர வேண்டும். இதற்காக கொண்டாடப்படுறது தான் தீபாவளி. சும்மா பட்டாசு வெடிக்கிறோம், ஜாலியாக ஊருக்கு போகிறோம், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம், சாப்பிட்றோம், பலகாரம் சுட்டு சாப்பிட்றோம், இது எல்லாமே வெளிப்புறத்திற்காக. உட்புறத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய மாபெரும் விஷயம் தீபாவளியில் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், உங்களது கெட்ட எண்ணங்களை வேரோடு அழித்து நல்ல எண்ணங்களை வளரச் செய்ய வேண்டும். ஏனென்றால் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நீங்கள் நினைக்காத உயரத்திற்கும் உங்களை ஏற்றிவிடும். நீங்கள் கெட்ட எண்ணத்தோடு இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். உங்கள்கிட்ட வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, பட் இவன் கேரக்டர் சரியில்லை, இவன் குணாதிசயம் சரியில்லை, இவன் ஏதோ கொஞ்சம் தப்பாக இருக்கிறான் அப்படின்றது எப்போ தெரிய ஆரம்பிக்குதோ அவர்களிடமிருந்து வரக்கூடிய உதவி சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் குடும்பத்திலேருந்தே கிடைக்காது. இதில் நீங்கள் எப்படி நண்பர்கள்கிட்ட இருந்து, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பீப்புள்கிட்டேருந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு உதவியை எதிர்பார்க்க முடியும்? ஸோ நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது கூட இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறான். உங்களே அறியாத உதவி அவங்கள தாண்டி செஞ்சுருவாங்க. கெட்ட எண்ணத்தோடு நீங்கள் இருக்கும்போது அந்த உதவி என்பது உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. ஸோ உங்கள் வளர்ச்சி என்பது உங்கள் எண்ணங்களில் தான் இருக்கிறது. மைண்ட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ் என்று மேக்ஸ் பிளாங்க் கூறுகிறார்.
மனம்தான் வந்து அனைத்தையும் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய வலிமை பெற்றது. அந்த மனதை பக்குவப்படுத்தி வைக்கும் போது ஒவ்வொரு நாளும் தீபாவளி திருநாளாக உங்களுக்கு மாறுகின்றது. ஸோ இந்த தீபாவளி திருநாள் முதல் நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்தினீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். கஷ்டப்பட்டால் ஆரம்பத்தில் நல்ல எண்ணங்களை விடாமல் நீங்கள் செய்வதற்குண்டான செயலாக மாற்றுவதற்குண்டான அந்த தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் நடப்பது அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். அப்படியே ஒரு சில இடங்களில் தீமை நடந்தாலும் கூட அது உங்களை பாதிக்காது, கர்மா விலகுவதற்குண்டான ஒரு பாதையாக இருக்கும். ஸோ நீங்கள் அனைவரும் இந்த தீபாவளியில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்ந்து உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்ஸ் இல்லை மற்றவங்க உடல்நலம் சரியில்லாதவங்க இருக்காங்கன்னா பட்டாசு வெடிக்காமல் கொஞ்சம் வேறு இடங்களுக்கு போய் பட்டாசு வெடித்து அவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காமல் நீங்களும் ஆனந்தமாக வாழ்ந்து உங்களை சுற்றி இருப்பவர்களையும் ஆனந்தமாக இருக்க செய்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய அறியாமை எனும் இருள் விலகி நீங்கள் அனைவரும் இந்த தீபாவளி திருநாள் முதல் நீலாயில் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி சித்தர் பெருமக்களின் அருளினாலும் குருமார்களின் அருளினாலும் எல்லாம் வல்ல அந்த மகான்களின் அருளினாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்க பெற்று நீங்கள் இந்த பிறவிலேயே மரணமிலா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம். நன்றி.